வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக லலிதா சுரேஷ். நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் அவசியம் முகக்கவசம் அணியுங்கள். தலைப்புச் செய்திகள். அனைத்து மக்களுக்கும் பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதே மத்திய அரசின் இலக்கு, பிரதமர் நரேந்திர மோடி. இலக்கிய படைப்புகளை பல்வேறு இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்க வேண்டும், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல். பாகிஸ்தான் ஆதரவளிக்கும் தீவிரவாத செயல்கள் அடியோடு ஒழிக்கப்படும், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதி. தமிழ்நாட்டில் கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதினெட்டு வயது நிரம்பிய அனைத்து கல்லூரி மாணவர்களும் கட்டாயம் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும், அமைச்சர் மா சுப்பிரமணியன் வலியுறுத்தல். விரிவான செய்திகள். அனைத்து மக்களுக்கும் பொருளாதார முன்னேற்றத்தின் இலக்கு என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வங்கிகளில் வாடிக்கையாளர்களின் சேமிப்புகளுக்கு வழங்கப்படும் காப்பீடு திட்டத்தை அதிகரிக்கும் நிகழ்ச்சி தில்லியில் இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, வங்கி வைப்பு தொகைகளுக்கான காப்பீட்டுத் தொகையை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று தாம் குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்ததாகவும், ஆனால் அது நிறைவேற்றப்படவில்லை என்றும் குறிப்பிட்டார். இந்த கோரிக்கையை நிறைவேற்றத்தான் மக்கள் தம்மை பிரதமராக தேர்ந்தெடுத்து அனுப்பி வைத்துள்ளதாகவும், தற்போது இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஏழைகள் மற்றும் நடுத்தர மக்களின் தேவைகளை புரிந்து கொண்டு உத்தரவாத தொகை 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், 90 நாட்களுக்குள் ரீஃபண்ட் தொகை வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். சபக்கு பிரயாஸ் சே சபக்கு பாகிதாரி சே ஆர்த்திக சசக்திகரண கா யே அபியான் பகுத் தேஜி சே ஆகே படனே வாலா ஹே ஆர் ஹம் சப் இஸ்கோ படானே வாலே ஹே. சாத்தியோ, ஆஜ் சமய கி மாங் ஹே கி பாரத் கா பேங்கிங் செக்டர் தேஷ் கே லக்ஷ்யோ கோ ப்ராப்த கர்னே மே பஹலே சே ஜாதா சக்ரியதா சே காம் கரே. ஆஜாதி கே அம்ருத் மஹோத்சவ் மே ஹர் பேங்க் பிரான்ச் 75 साल में उन्होंने जो भी रिकॉर्ड एस्टैब्लिश किए हैं, उन सारे रिकॉर्डों को पीछे छोड़ करके उसको 1.5 गुना 2 गुना करने का लक्ष्य लेकर के चले. देखिए स्थिति बदलती है कि नहीं बदलती है. ஜன்தன் திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும், இதில் பாதிக்கும் மேலான கணக்குகள் பெண்களுடையது என்றும் பிரதமர் கூறினார். நாட்டின் முன்னேற்றத்தில் வங்கிகள் பெரும் பங்கு வகிப்பதாகவும், வங்கித்துறையில் வெளிப்படைத்தன்மையை வலுப்படுத்துவதற்காகத்தான் சிறிய வங்கிகள் பெரிய வங்கிகளுடன் இணைக்கப்படுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். बीते वर्षों में अनेक छोटे सरकारी बैंकों को बड़े बैंकों के साथ मर्ज करके उनकी कैपेसिटी, कैपेबिलिटी और ट्रांसपेरेंसी हर प्रकार से सशक्त की गई है. जब आरबीआई कोऑपरेटिव बैंकों की निगरानी करेगा तो उससे भी इनके प्रति सामान्य जमाकर्ता का भरोसा और बढ़ेगा. பிரதமர் நரேந்திர மோடி தமது தொகுதியான வாரணாசியில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் காசி விஸ்வநாதர் கோவிலில் புனரமைக்கப்பட்ட நடைபாதை உள்ளிட்ட திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் 800 கோடி ரூபாய் செலவில் நடைபாதை புனரமைப்பு மற்றும் கோவிலில் பல்வேறு திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். நாடு முழுவதும் பிரதமர் பங்கேற்கும் நிகழ்ச்சி நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் சுமார் 3000 துறவிகள் மற்றும் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்கிறார்கள்.
காசி விஸ்வநாதர் கோவிலில் இருந்து கங்கை நதிக்கு நேரடியாக செல்லும் இணைப்பு பாதை திட்டமும் இதில் அடங்கும். இதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் பிரதமர் கலந்து கொள்கிறார். நாட்டின் இலக்கிய படைப்புகளை பல்வேறு இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்க்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். ஐதராபாத்தில் தெலுங்கு பல்கலைக்கழக நிறுவன தின விழாவில் உரையாற்றிய அவர், இந்திய இலக்கியங்களை மக்களுக்கு அவர்களது சொந்த தாய்மொழியில் அறிந்து கொள்ள பல்வேறு மொழிகளில் இலக்கியங்கள் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்றும், இதில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். உலகமயமாக்கலால் ஏற்படும் தாக்கத்தால் இளைஞர்கள் தங்களது கலாச்சார பாரம்பரியத்துடனான தொடர்பை இழந்துவிடக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பின்னர் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற கண்காட்சியை தொடங்கி வைத்தார். வரும் 14 தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியை பொதுமக்களும் பார்வையிடலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2015 ஆண்டு அக்டோபர் 31 தேதி சர்தார் வல்லபாய் பட்டேலின் 140 பிறந்த தின விழாவையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டத்தை தொடங்கி வைத்தது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் ஆதரவளிக்கும் தீவிரவாத செயல்கள் அடியோடு ஒழிக்கப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதியளித்துள்ளார். கடந்த 1971 ஆண்டு போரில் இந்தியா வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்றதன் 50 ஆண்டு தின கொண்டாட்டம் தில்லியில் உள்ள இந்தியா கேட் பகுதியில் இன்று தொடங்கியது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விழாவை தொடங்கி வைத்து உரையாற்றினார். முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் மறைவு காரணமாக இந்த விழா எளிமையான முறையில் நடைபெறுவதாக அவர் கூறினார். ராணுவத்தினர் மற்றும் முப்படை தளபதிகள் உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர். பாதுகாப்புத்துறை சார்பில் அங்கு அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சியையும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் பார்வையிட்டார். நவீன ரக போர் விமானங்கள், பீரங்கிகள் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினரின் பல்வேறு ஆயுதங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததையும் அவர் பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், கடந்த 1971 ஆண்டு போர் என்பது இந்தியாவுக்கு மிக முக்கியமானதாக அமைந்தது என்றும், அந்த போரில் உயிர்த்தியாகம் செய்தவர்களின் வீரத்தை அறிந்து தாம் தலை வணங்குவதாக அவர் கூறினார். பங்களாதேஷ் ஜனநாயகம் ஏற்படுவதற்கு இந்தியா முக்கிய பங்காற்றியதை நினைவு கூர்ந்த அமைச்சர், கடந்த 50 அந்நாடு முன்னேற்றமடைந்த நாடாக திகழ்வதற்கு இந்தியா மகிழ்ச்சி கொள்கிறது என்று தெரிவித்தார். பாரதியோ கி மானவதா ஔர் விஸ்வ பந்துத்வ கி பாவனா சம்பூர்ண பிருத்வி ஜிஸ்மே கேவல் மானவ ஹி நஹி பல்கி ஜீவ ஜந்து பி சாமில் ஹை சபி உஸ்கே அந்தர்கத் ஆதே ஹை. இதனிடையே 1971 ஆண்டு போர் வெற்றி தினத்தை முன்னிட்டு மறைந்த முன்னாள் தலைமை தளபதி பிபின் ராவத் பேசிய காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த வீடியோ ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருந்தது. பகதூர் ஜவானோ கோ ஹார்திக் சுப்காம்னாய் தேதா ஹூ. பாரதிய சேனா கி 1971 கி லடாயி மே ஜீத் கி 50வீ வர்ஷகாண்ட் கோ ஹம் விஜய் பர்வ் கே தோர் பர் மனா ரஹே ஹை. மே இஸ் பாவன் பர்வ் பர் சசஸ்திர சேனாவோ கே வீர் ஜவானோ கோ யாத் கர்த்தே ஹுவே உன்கே பலிதான் கோ ஸ்ரத்தாஞ்சலி அர்ப்பிட் கர்த்தா ஹூ. 12 சே 14 டிசம்பர் தக் இண்டியா கேட் பர் விபின் பிரகார் கே காரியக்ரமோ கா ஆயோஜன் கியா ஜா ரஹா ஹை. யா படே சௌபாக்ய கி பாத் ஹை கி விஜய் பர்வ் அமர் ஜவான் ஜோதி கி லோ கி சாவ் மே ஆயோஜித் கியா ஜா ரஹா ஹை ஜோ கி ஹமாரே வீர் ஷஹீதோ கி யாத் மே ஸ்தாபித் கி கயி தி. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நமது பொதிகையில் திங்கள், செவ்வாய், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முற்பகல் 11:30 வழிகாட்டி நம் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள், நாட்டின் கட்டமைப்பு, மகளிர் மேம்பாடு வளர்ச்சி திட்டங்கள், வேளாண் வளர்ச்சி, தொழில் முனைவு,
பொருளாதார மேம்பாடு இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி. இதன் மறு ஒலிபரப்பு இரவு 11:30 பொதிகையுடன் இணைந்திருங்கள். இன்னைக்கு பார்ட்டி வேணும், முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம். ஐடியா, இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம். பீட்சா பார்ட்டி ஏ. சரி, கார்டையும் பின்னையும் கொடு. ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். ஆர்பிஐ சொல்லுது உங்க பின், ஓடிபி, சிவிவி அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருகிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க. பை கேர்ள்ஸ், எங்க போற கேக்கலையா? நோ ஷேரிங். ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கின்றன. நடிகர் ரஜினிகாந்தின் பிறந்தநாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் இன்று தனது 72வது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். இதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தனது தனித்துவமான நடிப்பு திறமை மற்றும் படைப்பாற்றல் திறமையால் நடிகர் ரஜினிகாந்த் மக்களின் மனதை கவர்ந்து வருவதாக தெரிவித்துள்ளார். நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்வை இறைவன் அவருக்கு நல்க வேண்டும் என்று தாம் வாழ்த்துவதாகவும் பிரதமர் அந்த வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நடிகர் ரஜினிகாந்தின் 72வது பிறந்தநாளையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருக்கு ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உள்ளார்ந்த அன்புடன் பழகிடும் நண்பர் ரஜினிகாந்த் 72வது அகவையில் அடியெடுத்து வைத்திருப்பதற்காக வாழ்த்துக்கள் என்றும், இன்னும் பல ஆண்டுகள் ரஜினிகாந்த் தனது தன்னிகரற்ற திரை ஆளுமையால் மக்களை மகிழ்விக்கவும் நல்ல உடல்நலத்துடன் திகழவும் விளைவதாகவும் முதலமைச்சர் ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ளார். நடிகர் ரஜினிகாந்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் நடிகர் ரஜினிகாந்த் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியமான வாழ்வு வாழ தமது நெஞ்சம் நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். இந்திய விடுதலைப் போரில் மகாகவி பாரதியாரின் பங்கு குறித்து மாநில அளவில் கட்டுரை போட்டி நடத்தப்படும் என்று தமிழக ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில், 75வது சுதந்திர ஆண்டின் விடுதலை அம்ரித் மகோத்சவம் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் பாரதியாரின் 140வது பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த கட்டுரை போட்டி நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் பங்கேற்கும் இந்த கட்டுரை போட்டி பாரதியாரின் கற்பனையில் பாரத தேசம் என்ற தலைப்பில் நடைபெற உள்ளதாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டதற்கான ஆவணங்களை மக்கள் கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். வில்லையனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற தடுப்பூசி முகாமை அவர் இன்று ஆய்வு செய்தார். அப்போது பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், விடுமுறை நாளிலும் மருத்துவர்களும் செவிலியர்களும் தடுப்பூசி செலுத்தும் பணியில் அயராது பணியாற்றி வருவதாகவும், இதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தடுப்பூசி செலுத்திக் கொண்டதற்கான ஆவணங்கள் அவ்வப்போது பரிசோதனை செய்யப்படலாம் என்றும், எனவே தடுப்பூசி செலுத்திக் கொண்டதற்கான ஆவணத்தை பொதுமக்கள் தங்களோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை ஆய்வு மேற்கொள்கிறார். தமிழகத்தில் நீட்டிக்கப்பட்டுள்ள கொரோனா தொற்று ஊரடங்கு டிசம்பர் 15 முடிவடைகிறது. தொற்றின் பாதிப்பின் வேகத்தை பொறுத்து ஊரடங்கு தளர்வுகளும் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தமிழகத்தில் நாளை காலை கொரோனா தொற்று ஊரடங்கு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்துகிறார். இந்த ஆலோசனையில் தலைமைச் செயலாளர் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். கல்லூரிகளில் மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படுவது, பண்டிகை காலங்களில் பொது இடங்களில் கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று தெரிகிறது. 18 நிரம்பிய அனைத்து கல்லூரி மாணவர்கள் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ள முன்வர வேண்டும் என்றும், இதற்கான சுற்றறிக்கை அனைத்து கல்லூரி முதல்வர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மகாபலிபுரத்தில் பன்னாட்டு ரோட்டரி சங்கத்தின் தெற்காசிய மாநாட்டில் கலந்து கொண்டு பேசுகையில் இதனை தெரிவித்தார்.
ரோட்டரி தன்னார்வலர்கள் தொண்டு நிறுவனம் போலியோ நோயை ஒழிப்பதில் எப்படி அரசுக்கு ஒத்துழைப்பு நல்கியதோ, கொரோனா பேரிடர் காலத்திலும் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் மற்றும் அது தொடர்பாக ஆலைகள் அமைப்பதில் முக்கிய பங்காற்றியது பாராட்டுக்குரியது என்று பேசினார். இந்த விழாவில் கொரோனா காலத்தில் சிறப்பாக பணியாற்றிய மா சுப்பிரமணியத்திற்கு கொரோனா வாரியர் விருது ரோட்டரி சங்கத்தால் வழங்கப்பட்டது. உலக பொருளாதாரத்தில் ட்ரோன் தொழில்நுட்பம் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். ட்ரோன் தொழில்நுட்பத்தை மிக மேம்பட்ட வகையில் சிறப்பாக பயன்படுத்தும் முதல் மாநிலமாக மத்திய பிரதேசம் விளங்குகிறது என்று அவர் குவாலியரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசுகையில் தெரிவித்தார். இந்த மாநிலத்தில் முதல் முறையாக 5 ஆளில்லா விமானங்களுடன் கூடிய பள்ளிகள் ஏற்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் 75வது ஆண்டு சுதந்திர கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக ட்ரோன் தொழில்நுட்பம் குறித்த கருத்தரங்கு குவாலியரில் நடைபெறுகிறது. இதில் ஆளில்லா விமான தயாரிப்பு நிறுவனங்கள், இந்த சேவையை வழங்கும் அமைப்புகள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், விவசாயிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர், மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். இந்தியாவில் கடந்த ஜூலை மாதம் வரை சுமார் 1100 தனிநபர் பாதுகாப்பு உபகரண உற்பத்தி நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார். மும்பையில் உள்ள பங்கு பரிவர்த்தனை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், கொரோனா பாதுகாப்பு முழு கவச உடை ஏற்றுமதியில் உலக அளவில் இந்தியா 2வது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசும் அந்த நிறுவனங்களுடன் தொடர்புடையவர்களும் எடுத்த நடவடிக்கைகளின் பயனாக தற்போது 1100 மேற்பட்ட தனிநபர் பாதுகாப்பு கவச தயாரிப்பு நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது என்று கூறினார். கொரோனா பெருந்தொற்றை தடுக்க மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் கடிதம் எழுதியுள்ளார். கொரோனா பெருந்தொற்றை தடுக்க மாவட்ட அளவில் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அவர் அந்த கடிதத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார். கொரோனா பெருந்தொற்றை தடுக்க மத்திய அரசு ஏற்கனவே வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை அனைத்து இடங்களிலும் அனைத்து நேரங்களிலும் கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்றும், இதனை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும் என்றும் ராஜேஷ் பூஷன் வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் கொரோனாவிலிருந்து குணமடைவோர் எண்ணிக்கை 98.36% இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் புதிதாக 7,774 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 8,464 பேர் குணமடைந்துள்ள நிலையில் ஒரே நாளில் 306 பேர் உயிரிழந்தனர். நாடு முழுவதும் 92,281 பேர் கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஒரே நாளில் 681 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொற்றிலிருந்து 719 பேர் குணமடைந்துள்ளனர். 7,770 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 13 பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் 120 பேரும், கோவையில் 108 பேரும், செங்கல்பட்டில் 50 பேரும், ஈரோட்டில் 54 பேரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 26,99,93,520 உயர்ந்துள்ளது. இதுவரை தொற்று பாதிப்பு காரணமாக 53,17,942 பேர் உயிரிழந்துள்ளனர். தொற்றிலிருந்து 24,27,28,840 பேர் குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசிகள் செலுத்திக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 133 நெருங்குவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் இதுவரை 132,93,84,230 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன.
இதில் 81,45,14,675 தடுப்பூசிகள் முதல் தவணையாகவும், 51,48,69,555 தடுப்பூசிகள் இரண்டாம் தவணையாகவும் செலுத்தப்பட்டுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் 89,56,784 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இதுவரை 7,64,71,285 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதில் 4,75,60,294 தடுப்பூசிகள் முதல் தவணையாகவும், 2,89,10,991 தடுப்பூசிகள் இரண்டாம் தவணையாகவும் செலுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் 13,14,605 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மனித உரிமை மீறல்கள் அதிகரித்து வரும் ஆப்கானிஸ்தானுக்கு சர்வதேச சமுதாயம் உதவி செய்ய வேண்டும் என்று உஸ்பெகிஸ்தான் அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. டாஷ்கண்டில் செய்தியாளர்களிடம் பேசிய உஸ்பெகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் அப்துல் அசீஸ் கமிலோ, ஆப்கானிஸ்தானில் மனித உரிமை மீறல் பிரச்சினைகளை தடுக்க வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்லாது உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஆப்கானிஸ்தானில் 3 மில்லியன் குழந்தைகள் உட்பட 23 மில்லியன் மக்கள் உணவு தட்டுப்பாடால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அவர்களுக்கு உடனடியாக உதவிகள் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். ஊட்டச்சத்து குறைபாடால் லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அவர்களை காக்க வேண்டிய பொறுப்பு சர்வதேச சமுதாயத்திற்கு உண்டு என்றும் அமைச்சர் அப்துல் அசீஸ் கமிலோ வலியுறுத்தினார். அமெரிக்காவின் கெண்டகி உள்ளிட்ட 5 மாகாணங்களில் நேற்றிரவு ஏற்பட்ட கடுமையான சூறாவளி தாக்குதலில் 70 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கெண்டகி மாகாண ஆளுநர் ஆன்டி பஷியர் இந்த சூறாவளி தொடர்பான பாதிப்புகளை உறுதிப்படுத்தியுள்ளார். மேஃபீல்ட் என்ற இடத்தில் இயங்கிய மெழுகுவர்த்தி தொழிற்சாலையில் 100க்கும் மேற்பட்டோர் பணியில் ஈடுபட்டிருந்ததாகவும், அப்போது கடுமையான சூறாவளி தாக்கியதில் தொழிற்சாலை மேற்கூரை இடிந்து விழுந்ததில் ஏராளமானோர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேபோல் பல்வேறு இடங்களிலும் சூறாவளி தாக்குதல் ஏற்பட்டிருப்பதாகவும், இதுவரை 70 பேர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுவதாகவும் ஆளுநர் ஆன்டி பஷீர் தெரிவித்துள்ளார். மேலும் இலினாய்ஸ் மாகாணத்திலும் சூறாவளி தாக்குதலில் பலர் உயிரிழந்து இருப்பதாகவும், இடிபாடுகளில் ஏராளமானோர் சிக்கி இருப்பதாகவும், அவர்களை மீட்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. திண்டுக்கல்லில் மாநில அளவில் நடைபெற்ற தடகள போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை சென்னை அணி வென்று கோப்பையை கைப்பற்றியது. இந்த போட்டியில் சென்னை, திண்டுக்கல், திருநெல்வேலி, மதுரை, சேலம், நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 4,000க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர் உள்ளிட்ட தொடர் ஓட்டங்களும், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், குண்டு எறிதல், ஈட்டி எறிதல் உள்ளிட்ட போட்டிகளும் நடத்தப்பட்டன. இதில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை சென்னை அணி வென்றது. மொத்தம் 361 புள்ளிகளை கைப்பற்றி சென்னை அணி கோப்பையை வென்றது. கோயம்புத்தூர் அணி 266 புள்ளிகளை பெற்று 2ம் இடத்தை வென்றது. தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் மிதமான மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸை ஒட்டியே இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே காற்றழுத்த தாழ்வு பகுதி ஏதுமில்லை என்றும், வழக்கமான வடகிழக்கு பருவமழையின் காரணமாகவே மழை பெய்வதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை podigaiddnews@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் 7 மணிக்கு. வணக்கம்.